அனைவருக்கும் வணக்கம். TNPSC தமிழ் டெக் சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12th பாலிட்டி ஃபர்ஸ்ட் வால்யூம்ல புக் பேக் क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் BR அம்பேத்கர். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு, 1, 2 மட்டும். ஓகே, அடுத்த கொஸ்டின். 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் எது பற்றி கூறுகிறது? 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் எது பற்றி கூறுகிறது? பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஆப்ஷன் பி கரெக்டு. ஃபோர்த் கொஸ்டின். அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? ஆப்ஷன் டி, 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? 1969 ஜனவரி 14ல் பெயர் மாற்றம் பெற்றிருக்கும். இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது? முகப்புரை. ஆப்ஷன் சி கரெக்ட். முகப்புரையில் இடம்பெறும் நாம் எனும் சொல் எதை குறிக்கிறது? இந்திய மக்கள். அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இல்லை, மக்களாட்சி, சமதர்ம, இறையாண்மை, மதச்சார்பினை, குடியரசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டரில் முகவரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் என்னென்னா SSSDR ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாவரின்னா இறையாண்மை, சோசியலிஸ்ட்னா சமதர்மம், செக்குலர்னா மதச்சார்பின்மை, டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி, ரிபப்ளிக்னா குடியரசு. ஓகேங்களா? SSSDR ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? திட்ட ஆணையம். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950. ஓகேங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு மீட்டிங் டிசம்பர் 9, 1946 ஸ்டார்ட் ஆகிருக்கும். லாஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்ததுன்னா ஜனவரி 24, 1950 நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின். மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாநிலங்களவை. ஓகேங்களா? மாநிலங்களவைக்கு இன்னொரு நேம் என்ன? ராஜ்யசபா. இந்திய அரசமைப்பு உறுப்பு 333ன் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கைனா 234. ஓகேங்களா? ஒரு ஆங்கிலோ இந்தியரை வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு நியமனம் செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 235 இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கைனா 234. அடுத்த கொஸ்டின். 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு கூற்றும் காரணம் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1976. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம் இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் என்னன்னா கூற்றும் காரணம் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய சட்டமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படும். தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்றும் அழைக்கப்படும். இந்தியாவில் நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொண்டுள்ளது. இந்தியாவில் நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆப்ஷன் ஏ கரெக்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை கண்டன தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கரெக்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन மாநிலங்களவையின் தலைவர் யார் மாநிலங்களவையின் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அரசின் தலைவர் குடியரசு தலைவர் ஓகேங்களா அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர் அரசின் தலைவர்னா குடியரசு தலைவர் ओके नेक्स्ट क्वेश्चन மாநிலங்களவை மாநிலங்கள் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனம் ஆகும் ஆப்ஷன் சி கரெக்ட் ஓகேங்களா மாநிலங்களவை மாநிலங்கள் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனம் ஆகும் ஓகே नेक्स्ट क्वेश्चन மாநிலங்களவை உறுப்பினர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆப்ஷன் பி கரெக்ட் नेक्स्ट क्वेश्चन மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் இந்திய குடியரசு துணைத் தலைவர் नेक्स्ट क्वेश्चन நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது அது முழுமையாக கலைக்கப்படுவதில்லை ஆப்ஷன் பி மாநிலங்களவை இது வந்துட்டு நிரந்தர அவை ஓகேங்களா மாநிலங்களவை நிரந்தர அவை नेक्स्ट क्वेश्चन நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரவை சட்ட முன்வரவு நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது மக்களவை ஆப்ஷன் ஏ மக்களவை நெக்ஸ்ட் क्वेश्चन மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன 25 வயது நெக்ஸ்ட் क्वेश्चन இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन மாநிலத்தின் ஆளுநர் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார் மாநிலத்தின் ஆளுநர் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார் நெக்ஸ்ட் क्वेश्चन மாநிலத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவர் மாநிலத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन மாநிலத்தின் செயல் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது மாநிலத்தின் செயல் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் நெக்ஸ்ட் क्वेश्चन மிகாமல் 20 ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி பிரதிநிதிகளுக்கு மேல் மிகாமல் ஓகே நெக்ஸ்ட் லெசன் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அரசின் அரசமைப்பு தலைவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அரசின் அரசமைப்பு தலைவர் நெக்ஸ்ட் क्वेश्चन எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் அடுத்த क्वेश्चन குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம் அதிகபட்சமாக 6 மாதங்கள் நெக்ஸ்ட் क्वेश्चन குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் நாடாளுமன்றம் கேபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் கேபினட் தகுதியுள்ள அமைச்சர்கள் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே உள்ள தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் 545 பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் இந்திய குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் தலைவர் மாநிலங்களவை தலைவர் நெக்ஸ்ட் क्वेश्चन மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் 250 உறுப்பினர்கள் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் 250 உறுப்பினர்கள் இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை உயர்ந்த நிலை நெக்ஸ்ட் क्वेश्चन பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை ஓகேங்களா நிதி நெருக்கடிக்கு ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 360 இது வரைக்கும் நிதி நெருக்கடினால் அவசர நிலை வந்துட்டு இன்னும் பிரகடனப்படுத்தல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்? கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை. பிரதமர் எதன் தலைவர்? பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர். அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள்? அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள்? மக்களவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.